லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். இப்ப இந்த இடம் வந்து இந்த செட்டில் வாக வார்த்தை இது பண்ற பண்ணியிருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை வருது. இந்த வார்த்தைக்கு எவ்வளவு வேணாலும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ முக்கியமான வார்த்தை இது. ஸோ 65 முடிஞ்சது. வி வில் கோ டு 66. லேர்ன் என்னப்ப கற்றுக்கொள்ளுது. கற்றுக்கொள்ளுதல். இப்ப எல்லாரும் எழுதிக்கிங்க. அது லேர்ன் வந்து அது அவ்வளோ முக்கியம். கற்பதுங்கிறது அவ்வளோ இது. இப்ப நம்ம விளக்கமா இதை பண்ணுவோம். இதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. லேர்ன்லயே நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எஸ் இதை யூகேல வந்து இப்படி பண்ணுவாங்க. லேர்ன் இது சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இப்ப லேர்ன்ட்னு போட்டா இந்த லேர்ன்ட்னு போடுறது ஒரு வழக்காடல இருக்குது. இது வந்து யூகே எழுதிக்கிங்க. கற்கிறேன், கற்றேன், கற்று, கற்றுக்கொண்டு, கற்கிறது. அதே இது யூஎஸ்ல அமெரிக்கால லேர்ன் லேர்ன்டு. இத லேர்னடுன்னு சில இடத்துல படிக்கணும். ஆனா வேர்பா வர்றப்ப லேர்ன்டுன்னு தான் படிக்கணும். லேர்னடுன்னு அட்ஜெக்டிவ்ல படிக்கணும். நான் இன்னொரு கிளாஸ்ல அது சொல்றேன். ஒரே மாதிரி இருக்கும், ஆனா வேற மாதிரி படிக்கணும். அது ஹோமோகிராஃப் மாங்க லேர்ன்டு. ஆனா இங்க இத லேர்ன்ட் லேர்னிங் லேர்ன்ஸ். லேர்ன் 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 லேர்னிங் லேர்ன்ஸ் யுஎஸ்ஏ. இப்ப நான் தினமும் கற்றுக்கொள்கிறேன் இப்படி போடுறேன். நான் லேர்னுங்கிற வார்த்தையை நம்ம இது பண்ணுவோம். இதுல நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. பார்க்கலாம். நான் தினமும் கற்றுக்கொள்கிறேன். இன்னொரு வாட்டி அருமையா அருமையா சொல்றீங்க. எழுதிக்கிங்க. ஐ லேர்ன் டெய்லி. அருமையா சொல்றீங்க. இப்ப பாருங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பாக்குறேன். ஒவ்வொருவரும் அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஈஸியா பண்ணிடலாம். ஏதோ ஒரு வகையில இது எல்லாமே நம்ம முன்னாடி கத்துருக்கோம். அத அப்படியே போறோம். ஒவ்வொருவரும் முதல்ல எழுதிய தமிழ்ல ஒவ்வொருவரும் அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏதாவது படிச்சு காட்டுறாங்களா சங்கரி? படிப்பாங்க. ரெண்டு அது எத்தனை மணின்னு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி இதை நான் முடிக்கிறேன். இது முடி முடிச்சுட்டு சொல்ல 10 மணிக்கு ஆரம்பம். ரைட். எனக்கு அது ஒரு 10:20 எனக்கு ஒரு அகாடமி வரணும் போற மாதிரி இருக்குது. அது வர்றாங்க கொஞ்சம் வாடகைக்கு பாக்குறதுக்காக வராங்க. 10:20. 10:20 தானே? 9:45 தானே ஆகுது? ஆமா அதான். ஆமா அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகுது. கொடுத்துடலாமா அவங்க படிக்கிறதுக்கு? இது முடிச்சோன்னா அதான் இது இது. ஆமா இது பெரிய வேர்டு. இதை முடிக்கட்டும். இது ரொம்ப அற்புதமான வேர்டு. இது இதை வச்சு நிறைய சொல்ல போறேன் உங்களுக்கு. மட்டும் முடிச்சுட்டு இது முக்கியமானது ஒரு வேர்டு. இது எப்படி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொருவரும் அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையா சொல்லப்படுப்ப. இப்படிதான் ஆரம்பிக்கணும். ஒரே வேர்டா போட்டுக்க. எவ்ரிவன் எவ்ரிவன் வேண்டும் வேண்டும். அதுதான் முன்னாடி ஒவ்வொருவரும் அன்றாடம் கற்றுக்கொள்ள முடியும். இப்ப சொல்லுங்க. ஒவ்வொருவரும் அப்பாருங்க. ஒவ்வொருவரும் அன்றாடம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படியே எழுதணும். விடக்கூடாது. சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் கரெக்டா வந்து சொல்லணும். அப்பதான் எல்லாருக்கும். என் லோகேஷ் சொல்றாப்ல. ஆனா சொல்றது எதுவுமே காதல விடலையே. எவ்ரி ஒன்
can learn daily. ஒவ்வொருவரும் கட்டாயம் அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் கட்டாயம் அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். That's all. Super. 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 நான் கற்றுக்கொண்டே I learned. நல்லா பாருங்க, இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஞாபகம் வச்சுங்க, ஞாபகம் எழுதிங்க, எழுதிங்க, எழுதிங்க. குயிக்கா போறோம். நான் இங்கிலீஷ் எழுதிட்டே இருப்பேன், நீங்க தமிழ் இங்கிலீஷ்ல மாத்தி 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 சொல்லணும், எழுதணும். நான் கற்கப்பட்டேன், நான் கற்கப்பட்டேன். I was learned. இன்னொரு வாட்டி, இன்னொரு வாட்டி. I was learned. I was learned. இப்ப சொல்லு ஜீவிதா, கத்துக்கிட்டது யாருங்க? I was learned ல கத்துக்கிட்டது யாரு? இப்ப சொல்லுங்க, I was learned ல கத்துக்கிட்டது யாரு? இப்ப I learned. நான் கற்றுக்கொண்டேன். I was என்னால் கற்கப்பட்டது. இப்ப நான் கற்கப்பட்டேன். நான் கற்கப்பட்டேன்னு என்ன அர்த்தம்? யார் கத்துக்கிட்டது? நான் கற்கப்பட்டேன்.